ஓம் வித்மகே, பத்மகே தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கம் வாடும் பொது யோகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் ஆசையும் நவகிரக முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குற கேள்வி ஒவ்வொரு நிகழ்ச்சியின் முடிவில் வந்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த ஒரு சொற்பொழிவாக இருந்தாலும் எந்த ஒரு வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சியின் இறுதியில் வந்து ஒரு மனுஷனை யாரும் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற வார்த்தையை சொல்கிறீங்களே இந்த வார்த்தையை வந்து யாருமே சொல்ல கிடையாது இதுவரைக்கும் எவ்வளவு பெரியவங்க இருந்தாலும் கூட இந்த வார்த்தை உங்க மூலமாக தான் நான் கேட்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை நிறைய பேர் வந்து வந்து ஆட்டோவில் கூட எழுதி வச்சிருக்காங்க இதுவரை சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் நீங்க கேட்கறது வந்து இந்த வார்த்தையை வந்து எதனால சொல்றீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டிருக்கீங்க வாழ்க்கையில் வந்து அதாவது உலகத்தில் வந்து ஏதாவது சொந்தம் இருக்கும் இல்லையா அம்மா அப்பா தங்கை அதாவது சகோதரர் சகோதரி மாமன் மச்சான் மைத்துனர் மனைவி மக்கள் அப்படின்னு எவ்வளவு சொந்தங்கள் இருந்துட்டு இருக்குது எவ்வளவு நட்புகள் இருந்துட்டு இருக்குது இந்த உலகத்தில் எவ்வளவு சொந்தம் இருந்தாலும் எவ்வளவு நட்புகள் இருந்தாலும் எத்தனை கோடி மனுஷால் இருந்தாலும் யாருமே எங்களுக்கு வந்து கை கொடுத்து உதவக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இருந்தால் கூட இந்த உலகத்தில் அனைவராலும் கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் என்னை கைவிட்டதில்லை அதனால தான் இன்றைக்கி அயல் நாடு முதல் கொண்டு அதிகாரமான வகையில் வருமானத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற விஷயத்தை வெகுமானத்தோடு இல்லை உங்களுக்கு வந்து விரக்தியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலோடு நிகழ்ச்சியில் சொல்லி இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து சாதாரண வார்த்தை இல்லை மந்தர் எழுத்தோடு யாராக இருந்தாலும் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை எந்த நிலையில் உள்ள யாராக இருந்தாலும் அவங்கள வந்து ஆன்மீகம் கைவிடாது அவங்கள வந்து அனாதை அப்படிங்கிற சொல்ல சொல்லி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாங்கிற விஷயத்தை தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு வந்து அதாவது உறுதியோடும் தெளிவோடும் உண்மையோடும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த வகையில் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒருத்தர் வந்து விரதம் வைக்கிறாரு அல்லது வந்து வேண்டுதல் வைக்கிறார் அல்லது பிரார்த்தனை வைக்கிறார் அல்லது கடுமையான பாதை யாத்திரை வச்சுக்கிறாருன்னு வைங்களேன் அவங்க முன்னாடி கடவுள் தோன்றி உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டால் என்ன கேட்குறன்னு தெரியாமல் கேட்பாங்க ரெண்டாவது ஆனால் ஒரு தட்டில் வந்து கட்டு நிறைய பணம் வச்சுக்கிட்டு இன்னொரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உடல் ரீதியான வகையில் அதாவது வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லது வாழ்க்கையில் வந்து அந்த குடு நல்ல குடும்பம் அமைகிறது அல்லது தீர்க்க ஆயுசு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு தட்டில் வச்சுக்கிறது அதாவது ஒரு தட்டில் வந்து கேட்குற வரத்தை கொடுக்குற அப்படிங்கிற விஷயத்தை சுருக்கமாக இன்னொரு தட்டில் வந்து கட்டுக்கட்டாக பணம் வச்சுட்டு இந்த ரெண்டில் எது வேணும்னு கேட்டால் நம்ம வந்து எதார்த்தமாக நிறைய பேர் என்ன எடுப்போம் அப்படின்னா இந்த கட்டுக்கட்டாக இருக்கிற பணத்தை தான் நம்ம எடுப்போம் அந்த அளவுக்கு பணம் அப்படிங்கிற மூன்றெழுத்து நம்மளுடைய மனம் என்ற இதயத்தில் வந்து வேரூண்டு நிற்கிது தேவைப்படுதுங்கிற விஷயமா இருந்துட்டு இருக்குது அத்தியாவசியமான விஷயமா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை அந்த வகையில் இந்த கட்டுக்கட்டாக பணம் சேர்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஜாதகத்தில் வந்து கிரகத்தை எடுத்தோம்னா எத்தனையோ சொல்லிட்டு போகலாம் அதாவது தனகாரகன் தன ஸ்தானாதிபதி

அவருக்கு பணம் என்ற செல்வம் சேர்வதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக மண் சட்டியில் கல் உப்பு வச்சு இந்த பணம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ நம்ம உழைப்படுத்துக்கிறோம் எவ்வளவோ சிரத்தை எடுக்கிறோம் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் எவ்வளவோ படிப்பு படிக்கிறோம் எவ்வளவோ உத்தியோகம் பார்க்குறோம் எவ்வளவோ தொழில் செய்கிறோம் எவ்வளவோ வியாபாரம் பண்ணுறோம் எவ்வளவோ சூட்சமம் பண்ணுறோம் ஆனால் இத்தனைக்கு மேலே ஒரு வழிபாட்டின் மூலமாக யதார்த்தமான பணம் சேர்க்கறதுக்கு என்ன வழி நடத்துக்கிட்டோம்னா பொதுவாக மண் சட்டியில் கல் உப்பு வச்சு சாதாரணமாக மண் சட்டியில் மண் குடுவையில் ஒரு சின்ன மண் சட்டி அந்த மண் சட்டியில் வந்து மண் சட்டியாக இருக்கலாம் அல்லது மண் சொம்பாக இருந்துட்டு இருக்கலாம் மண் செப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த செப்பு இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மண் செப்பு அல்லது மண் சட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்தில் மண் பாத்திரத்தில் நிறைய அளவுக்கு வந்து நம்ம கல்லுப்பை வச்சுக்கணும் நம்ம நிறைய அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறத்தில் தலைதட்டின்னு சொல்லுவாங்க இந்த தலைதட்டி அளக்கிறது வந்து ஒரு அமைப்பு அது அது நிறை தான் ஆனால் அதே வந்து இந்த கோபுரம் கட்டி வைப்பாங்க கோபுரம் அதாவது இப்போ கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்களுக்கு வந்து கூலி கொடுக்கறதுக்கு இந்த நெல்லை வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு கூலியாக கொடுப்பாங்க அந்த நெல் பொழுது வந்து ஒரு வெள்ளம் இரண்டு வள்ளம் சொல்லி ஆளுகளை பொறுத்து அவங்க உழைப்பை பொறுத்து அவங்க தகுதியை பொறுத்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது நிறைய விவசாய பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வல்லத்தை வந்து அதை நெல்லை வந்து நெல் குவியில் வல்லத்தை போட்டு எடுத்து அதை தலை கொடுப்பாங்க அது ஒரு வல்லம் அல்லது இரண்டு வள்ளம் அல்லது ஒரு படி ஒரு பக்கா அல்லது இரண்டு பக்கான்னு கொடுப்பாங்க ஆனால் நான் வந்து எங்களுடைய விவசாய பூமியில் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த தலை கொடுக்காம கொடுக்காமல் கோபுரம் கொடுங்க அப்படிம்போம் இது வந்து யதார்த்தமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சின்ன வயசில் எனக்கு வந்தது தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எங்கள் அப்பா கூட சத்தம் போட்டார் ஆனால் பாருங்க இந்த மாதிரி தட்டி கொடுக்காமல் கோபுரமாக கொடுத்தா எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி எங்கள் ஊரில் நல்லா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அது நம்ம நல்லா இருக்கிற எதிர்பார்த்து அந்த மாதிரி கொடுக்கல பொதுவாகவே இயற்கையாகவே உங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்ருக்கணும் அந்த வகையில் இந்த கல் உப்பு அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மண் சட்டியில் தளதட்டி அதை நிறையா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தலதட்டி இருக்கிறது நீங்கள் அதற்கு மேலே அதாவது கோபுரமாக அதை அதாவது கல் உப்பை குமிச்சு வச்சிங்க அப்படின்னா கோபுரமாக எடுத்துருக்க முடியாது கோபுர வடிவில் இருக்கும் அந்த மாதிரி கோபுர வடிவில் அதாவது செப்புக்கு மேலே அந்த மண் சட்டிக்கு மேலே உப்பு இருக்கணும் அதுக்கு சுற்றி வர மாலை போட்டு அது கதமமாக இருக்கலாம் அல்லது மாலை மாலையாக அந்த மாதிரி மாலை இட்டு அதற்கு வந்து அஞ்சு இடத்துல சந்தன குங்குமம் வைக்கணும் அதாவது விபூதி சந்தன குங்குமம் வைக்கணும் அஞ்சு இடத்துல ஒரு மண் சட்டியில் அஞ்சு இடத்துல எப்படி வைக்க முடியும் அப்படின்னா மண் குடுவை அது மண் சட்டி இந்த அளவுக்கு முதல்ல ஒரு பக்கம் மூணு பேரில் ஒன்று அதுக்கு பக்கத்துலேயே வந்து இரண்டு அதுக்கு பக்கத்தில் மூணு அதற்கு பக்கம் நாலு அதுக்கப்புறம் அஞ்சு இந்த மாதிரி அஞ்சு இடத்துல விபூதி சந்தனம் குங்குமம் வச்சு உங்க குலதெய்வத்தை நினச்சிக்கலாம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கலாம் எல்லாத்துக்கு மேல லட்சுமி அதாவது எல்லோருக்குமே செல்வத்தை நல்கக்கூடிய செல்வத்தை அருளக்கூடிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய லட்சுமி தேவியை நினச்சிக்கலாம் முடிஞ்சால் லட்சுமி தேவியோட படத்தை கூட வச்சு அந்த படத்துக்கு முன்னாடி மண் சட்டியை வச்சு அந்த மண் சட்டியில் கோபுர அளவுக்கு அதாவது நிறைய அளவுக்கு இந்த கல்லுப்பை வச்சு அந்த மண் சட்டிக்கு வந்து அஞ்சு இடத்துல வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அதாவது விபூதி சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு அந்த அந்த மண் சட்டிக்கு வந்து மாலை அல்லது கதம்பம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உப்புக்கு மேலே வந்து மா இலையை குத்தி வைக்கணும் இந்த மா இலை அப்படிங்கிறது வந்து எத்தனை இலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக உங்களுடைய வயசு என்ன அந்த அளவுக்கு குத்தி வைக்கலாம் அல்லது வயசளவு அளவு இடம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை நபர்களுக்கான மா இலை அதில் குத்தி வச்சுக்கலாம் குத்தி வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கலாம் கண்டிப்பாக பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது அந்த மண் செட்டிக்கு முன்னாடி தீபாதனை காட்டுறது தூபம் காட்டுறது நல்லதாக இருந்துட்டு அந்த தூபத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு காட்டுறது சிறப்பாக இருந்துட்டு சாம்பிராணி போட்டிருந்தால் கூட மஞ்சள் தூள் போட்டு அதாவது அந்த சாம்பிராணி போக காட்டுறது சிறப்பாக இருந்துட்டு இந்த மாதிரி வந்து தொடர்ந்து பதினோரு நாள் காட்டுறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் பதினோரு நாள் கழித்து அந்த உப்பில் வந்து கொஞ்சம் அளவாவது எடுத்து ஒரு கைப்பிடியாவது எடுத்து அந்த உப்பை வந்து அன்னதானம் அதாவது எங்காவது அன்னதானம் போடுறதோ அல்லது நீங்களே அன்னதானம் ஏற்படுத்தி அந்த அன்னதானத்துலேருந்து உப்பு கலந்து அன்னதானம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைவருடைய ஆசையும் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக அஸ்தலட்சுமியோட அருளாசையும் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு யோகம் கொடுத்துருக்குதோ அந்த யோகத்துக்கான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாகவே அடைய முடியும் பொதுவாகவே மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையான பழமொழியோ அதே மாதிரி மண் சட்டி வச்சு மாலையிட்டு கல் உப்பு வச்சு பிரார்த்தனை பண்ணவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிட என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்